அவர்களுக்கு பயான் நிகழ்த்தப்பட்டால் அதில் ஜோக் இருக்கணும், ஒரு காமெடி இருக்கணும், அல்லது ட்ரெண்டை பேசணும். என்ன பேசணுமா? ட்ரெண்டை பேசணுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் புதுசு புதுசாக பயான் சொல்லணுமா? மக்களுக்கு கேட்குறாங்க, இது போன தடவையே பயானில் பேசியாச்சா, செயல்படுத்தியாச்சா? கிடையாது. இது போன பயானில் இந்த சம்பவத்தை சொன்னீங்களே, செயல்படுத்துனீங்களா, யோசிச்சிங்களா அந்த சம்பவத்தை? கிடையாது. அவங்களுக்கு புதுசு புதுசாக மார்க்கத்தை எடுத்து வைக்கணும். அதை பார்த்தானே வளர்றாங்க, அவங்க படத்தை பார்த்தானே வளர்றாங்க. புது புது படங்கள் வரணும், அவங்களுக்கு கதைகள் மாறிக்கிட்டே இருக்கணும். அப்படி மார்க்கத்தை அணுகக்கூடிய மடமையில் தான் இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சமூகத்துடைய பெரும் கூட்டம் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் புதுசு புதுசான டாபிக்கை பத்தி பேசணும், ட்ரெண்டை பேசணும், அல்லது புது புது கலாச்சாரங்களை பேசணும், அல்லது தீப்பொறி மாதிரி வாயிலிருந்து வெளியே வரணும். அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு ரசிக்கிறார்கள். பயான் ஒரு ரசனையாக மாறி ரசிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்களே தவிர அதை செயல்படுத்தக்கூடிய விதமாக எடுத்துக் கொள்கிறார்களா, வாழ்க்கையின் மாற்றமாக அதை ஆக்குகிறார்களா என்றால் கிடையாது. இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர.